வணக்கம், நான் டாக்டர் ராஜசேகர். அனிதாவுடைய மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. இது வந்து ஏதோ வாய்ப்பு கிடைக்காத ஒரு சகோதரியோட தற்கொலை முயற்சியோ இல்ல தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க கூடாது. இது மொத்த தமிழகத்துடைய தமிழக அரசாங்கத்துடைய தோல்விதான். இது இதோட வெளிப்பாடுதான் வந்து அந்த ஒரு சின்ன பொண்ணோட மரணம். இன்னைக்கு காலையில இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஃபேஸ்புக்ல வந்து நிறைய போஸ்ட் போட்டிருக்கீங்க, நிறைய டாக்டர்ஸும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க, எல்லாரும் மன கனத்துடன் இருக்கீங்க. நம்மளுடைய எதிர்ப்ப தமிழர்களை காட்டி கொடுத்த தமிழர்கள் அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களாலதான் தமிழர் இனமே அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இவங்களை எதிர்த்து நம்மளுடைய எதிர்ப்பை காட்ட போறோம். ஏன்னா இத்தனை வருஷமா தமிழக அரசு எதிர்த்து இருந்த இந்த நீட்டை ஏதோ வாய்ப்பு கிடைத்த அந்த சில மணி நேரங்களில் முதலமைச்சரா இருந்த ஓபிஎஸ் சைனை போட்டு நீட்டுக்குன்னு ஒரு தமிழக மாணவர்களுடைய கனவை அழிச்சிருக்காங்க. ஓபிஎஸ் ஆகட்டும், கூட இருந்த மாஃபோ பாண்டியராஜன் ஆகட்டும், அதே போல இப்ப இருக்க விஜயபாஸ்கர், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், சிபிஎஸ்இ மாணவர்களுக்காக வாதிட்டு, சிபிஎஸ்இ மாணவர்களுக்காக வாதம் பண்ணி, உச்ச நீதிமன்றத்துல வாதம் பண்ணி, ஏழை எளிய மாணவர்களுடைய கனவுகளை தகர்த்த நளினி சிதம்பரம் ஆகட்டும், இவங்க எல்லாருடைய வீடையும் முற்றுகையிட்டு நம்ம வந்து நம்மளுடைய எதிர்ப்பை காட்ட போறோம். தயவு செஞ்சு இன்னைக்கு காலையில இருந்து பாத்துட்டு இருந்த எல்லாரும், இன்னைக்கு காலையில இருந்து போஸ்ட் போட்டிருந்தவங்க, நேத்துல இருந்து மன ஆதங்கத்தோடு இருந்த ஒவ்வொருத்தரும் களமிறங்க வேண்டிய தருணம் இது. நான் ஒரு டாக்டரா உங்களை கூப்பிடுறேன், இங்க டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தான். நம்மளுடைய கடமை வந்து ஃபேஸ்புக்கோட முடிய போறது கிடையாது, களமிறங்கும். இன்னைக்கு முதல் கட்டமா நளினி சிதம்பரத்தோட வீடை வந்து நம்ம முற்றுகையிட போறோம், 4 மணிக்கு நுங்கம்பாக்கத்துல. யாரெல்லாம் வரீங்களோ மேல கொடுத்துருக்க நம்பர் கால் பண்ணுங்க, எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் வாங்க. நம்மளுடைய எதிர்ப்பையும் நம்மளுடைய துக்கத்தையும் நம்ம அவங்களுக்கு வந்து தெரிவிக்க போறோம், நம்மளுடைய அரசாங்கத்தை கண்டிக்க போறோம். இதனால என்ன மாறப்போகுதுன்னு தெரியல, ஆனா வரப்போற காலத்துல இதுக்கான முயற்சிகளை தமிழ்நாடு இளைஞர் கட்சி எடுக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனிதாவின் மரணம் அவர்கள் மரணமற்ற என்னுடைய சொந்த தங்கை இருந்ததற்கு சமம். இது போன்ற ஏழை மாணவர்கள் இனி மருத்துவ கனவை காணக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நீட் தேர்வு அமைந்திருக்கிறது. இது போன்ற மாற்றங்களை கண்டிப்பாக தமிழ்நாடு கட்சி தொடர்ந்து முன்னெடுக்கும், சரியான பாதையில் மாணவர்களை அழைத்துச் செல்லும். அது மட்டுமல்லாமல் இதற்கு போராட்டம் மட்டுமல்லாமல் அதற்கு தீர்வையும் கொடுக்க தயாராக உள்ளோம். வருங்காலங்களில் எங்களால் முடிந்த என்னென்ன செயல்களை செய்ய முடியுமோ அது எங்கள் இளைஞர்கள் சார்பாக கண்டிப்பாக செய்து முடிப்போம். நம்ம வீட்டில் ஒரு சகோதரி இந்த மாதிரி ஒரே ஃபீலிங் தான் வந்து 2 நாள் நேத்தையிலேருந்து இருக்கு. நைட்டு ஃபுல்லாக மேக்சிமம் வந்து தமிழ்நாட்டில் யாரும் தூங்கியிருக்க மாட்டாங்க. யாராருக்கு என்னென்ன மனநிலை இருக்கோ கண்டிப்பாக அதை ஒருங்கிணைத்து நம்ம ஒரு இடத்துல போய் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிற போராட்டம் வந்து எங்களோட எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்காகவும், எங்களுக்குள்ள இருக்க கோபத்துக்கும், எங்களுக்குள்ள இருக்க அந்த என்னோட தங்கை இருந்த அந்த கவலைக்கும் ஒரு தீனி போடுறதுக்காக இன்னைக்கு இந்த போராட்டம் பண்றோம். என் தங்கைக்கு ஒருத்தங்க துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு பெரிய கோபம் வருது. அந்த கோபத்துக்கு தீனி போடுறதுக்காக தான் இன்னைக்கு அவங்க வீட்டை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் நடத்துறோம். நீங்க அனைவரும் அங்க வந்து கலந்துக்கணும்ன்றது எங்களோட விருப்பம். கண்டிப்பா எல்லாரும் வரணும், நீங்களும் வந்து போராட்டத்துல கலந்துக்கணும். அதே போல இது வந்து நேத்து வந்து இந்த உலகத்தை விட்டு நீந்து போன என்னுடைய தங்கைக்காக மட்டுமான போராட்டம் கிடையாது. நாளைக்கு தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு மாணவர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த நாள். அந்த அடையாளத்துக்காக தான் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு கூட போறோம், நம்ம எல்லாரும் கூட போறோம், நீங்களும் வரப்போறீங்க. கரம் கோர்ப்போம், கனவுகளை மீட்டெடுப்போம். நன்றி.